புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. குறை இல்லாத மனிதன் இல்லை, அதை குறைக்க தெரியாதவன் மனிதனே இல்லை. உங்கள் குறைகளை நிறைகளாக மாற உங்களுக்கு ஒரு துணையாய் இருப்பதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044-4595-9595. வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன் சார். எங்களுக்காக உளவியல் சார்ந்த ஆன்மீக தகவலோட நிகழ்ச்சியை சிறப்பா துவக்கி கொடுக்குறீங்களா சார்? அஞ்சுவதும் அடிபணிவதும் அரங்கன் ஒருவனுக்கு. ஒன்று, திருவெண்காடு அப்படின்னு சொன்னாலே அது வந்து புதன் சலம் சொல்றது வந்து மிகப்பெரிய பாவம். புதன் என்பது கிரகம், திருவெண்காடு என்பது சைவ சமயத்தினோட ஒரு அல்டிமேட் கோவில். இனிமேல் அந்த தவறை யாரும் பண்ணாதீர்கள். இந்த விவரம் தெரியாதவங்க வேணால் புதன் சலம் சொல்லிட்டு வந்து அந்த கோவிலுக்கு அனுப்பலாம். ஆனால் அது விவரம் தெரிந்தவர்கள் அது வந்து அந்த திருவெண்காடு என்பதை வந்து புதன் சலம்னு சொல்ல மாட்டாங்க. அது குழந்தைக்கான ஒரே ஸ்தலம், அதுதான் குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு. ரெண்டாவது, நிறைய பேர் வந்து ஜோதிடர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு போங்க, குளிச்சுட்டு உங்கள் துணியை அப்படியே விட்டுட்டு நீங்கள் புது துணி கட்டிட்டு கோயிலில் சாமி கும்பிடுங்க, பிரச்சனை சால்வ் ஆகிடும்னு சொல்கிறாங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. என்னென்னா, அந்த துணியை விட்டுட்டு அந்த நீங்கள் உடுத்தின துணியை அப்படியே விட்டுட்டு நீங்கள் திரும்ப கோயிலுக்கு போகும்போது உங்களுக்கு என்வைரன்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக இல்லை, நீங்கள் உங்கள் பூமியை வந்து அசுத்தப்படுத்துறீங்க. இன்ஸ்டட் நீங்கள் வந்து அந்த பழைய துணியை எடுத்து மடித்து வச்சுக்கோங்க, ஒரு புது துணி போட்டுக்கோங்க. ரெண்டு புது துணி ரெண்டு பேருக்கு வாங்கி கொடுக்கும்போது கொடுத்தால்தான் கிடைக்கும். அப்போ நீங்கள் நினைக்கிற விஷயம், ஏதோ ஒரு விஷயம் யாரோ ஒரு ஜோதிடர் சொல்லும்போது அதை பண்ணும்போது கொடுத்த பிறகு கிடைக்கணுன்ற ஒரு விஷயத்தை உணர்ந்தீங்கன்னா இந்த பழைய துணியை போடுற பழக்கம் இல்லாமல் போயிடும். ஏன்னா நிறைய குளங்கள்லையும் ஆறுகளையும் கடல் ஓரத்துலையும் பார்த்திங்கன்னா அந்த பழைய துணி தான் குவிஞ்சு கிடக்குது. அது மிகப்பெரிய தவறு. அதுக்கப்புறம் இந்த தீபம் ஏற்றுறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குன்னு, அதுவும் குறிப்பாக துர்கைக்கு செவ்வாய்க்கிழமை ஏற்றல எனக்கு உடன்பாடு இல்லை. துர்கைக்கு ஏற்றணும் அப்படின்னு சொன்னால் அது வெள்ளிக்கிழமை 8-9 நல்லெண்ணெய் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்பர் 2, மண் அகல் விளக்கு, தாமரத்தண்டு 3, ஒரு தாமரப்பூ வச்சு நீங்கள் வந்து துர்கையை கும்பிட்டு பாருங்கள் என்னென்னு புரியும். இந்த இடத்துல நம்ம நல்லெண்ணெய்னு நினைக்கும் போது எல்லாம் மக்கள் 20-30 ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் ஏற்றுற 95% எண்ணெய்கள் வந்து பாமாயில் தான் இருக்குது. அந்த பாமாயில் என்பது வந்து சமைக்க வண்ணம் பயன்படுத்தலாம், ஆனால் தீபம் என்பது நல்லெண்ணெயில் தான் இருக்கணும். ஸோ வசதியான நல்லெண்ணெயில் வந்து நீங்கள் தீபம் ஏற்றுங்க. இந்த அரிய தகவல் எனக்கு சொன்ன கள்ளக்குறிச்சி சகோதரர் ராஜாவுக்கு என் மனமார்ந்த நன்றி. இது உண்மையும் கூட. ஸோ நம்ம நம்மளை திருத்திப்போம். 4வது விஷயம், பெண்கள் வந்து பொதுவாக அண்ணன் மாமனார் அப்பா தாய் மாமா இது போன்ற உறவுகள், பெரியப்பா போன்ற உறவுகள் காலில் விழலாம், கணவர் காலில் விழலாம். அப்படி எனி காஸ்ட் வந்து வீட்டுக்கு வரவங்க போகிறவங்க இந்த ஜோதிடர் வாஸ்து பார்க்குறவங்க காலில் விழுறது வந்து மிகப்பெரிய தவறு. அது குரு சன்னியாசி சாமியார் இதெல்லாம் விழக்கூடாது. பெண்ணோட நெத்தி தரையில் வந்து படுறது வந்து நாட்டுக்கும் நல்லதில்லை, வீட்டுக்கும் நல்லதில்லை. உளவியல் ரீதியானு சொல்லும்போது ஒரே விஷயம் நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படணும். இந்த வருடத்துக்கு பிறகு நாளைக்கு வந்து புது வருடம் பிறக்க போகின்றது, மிக சிறந்த லைஃப் வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிம்பிள், நிறைய லைட் ப்ளூ வந்து ட்ரெஸ் யூஸ் பண்ணுங்கள். லைட் ப்ளூ சாரீ, லைட் ப்ளூ சுடிதார் பெண்கள், ஆண்கள் வந்து லைட் ப்ளூ ஷர்ட்டு, டார்க் ப்ளூ பேண்ட்டு, இது போன்ற விஷயங்கள் நீங்கள் உபயோகப்படுத்தும் போது எண்ணெய் மாற்றத்தில் மிகப்பெரிய ஒரு தெளிவு கிடைக்கும். நீங்கள் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த 5 விஷயங்களை நீங்கள் புது வருடம் 2019 இதோடு நீங்கள் போகும்போது உங்கள் லைஃப்பில் ஆனந்தம் சந்தோஷம் ஆரோக்கியம் மட்டும்தான் இருக்கும். மிக சிறந்த வருடமாக 2019 அனைவருக்கும் அமைய என்னுடைய அன்பான அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அற்புதமான விளக்கங்கள் கொடுத்தீங்க சார். சார், எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், இந்த நவகிரக ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்றது, இப்ப நீங்க சொன்ன புதன் ஸ்தலமே எடுத்துப்போமே, அந்த இடத்துல புதனுடைய ரேஸ், அந்த பிளானட்டரி ரேஸ் வந்து அதிகமா வருதுனால ஆதிக்கம் அதிகமா இருக்கும், அதனால அது புதன் ஸ்தலம் சொல்லப்படுது இல்லைங்களா? அது எப்படி நீங்க தப்புன்னு சொல்வீங்க சார்? அதாவது நான் எதுவுமே ஏன் எதுக்கு எப்படின்னு கேட்டுதான் நான் வந்து ஒரு விஷயத்தை உணர்ந்த பிறகுதான் மக்கள்கிட்ட நான் கொண்டு போறேன். ரேஸ் அதிகன்றது யார் கண்டுபிடிச்சது? அது மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. திடீர்னு சொல்றாங்க திருநள்ளாறு மேலே வந்து சேட்டலைட் போகும்போது ஒரு நொடி நின்றுச்சுன்னு. ஒரு நொடி நின்றுச்சா சேட்டலைட்டை இட் கெனாட் ஃப்ளை, இம்பாசிபிள், டெக்னிக்கலி இம்பாசிபிள். நம்ம மதத்தை தூக்கி பிடிப்பதற்காக பொய்யான விஷயத்தை நம்ம சொல்லக்கூடாது. அப்போ இது வந்து ஏதோ ஒரு காரணம், மக்களை கோவிலுக்கு போகணுன்றதுக்காக இந்த நவகிரகங்கள் ஒரு விஷயத்தை உண்டு பண்ணி நவகிரகங்கள் உண்மை, நான் அதை மறுக்கலை. பட் நான் என்ன சொல்கிறேன், அதுக்கும் மேலே போய் ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ வந்து சொக்கலிங்கம் வீடு இருக்குது, சொக்கலிங்கம் வீடு எங்கன்னு கேட்கலாம். சொக்கலிங்கம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கார் துடைக்கிறவனோட வீடு அதுன்னு சொன்னால் சொக்கலிங்கத்துக்கு அது சரியாக இருக்குமா, அது மரியாதையாக இருக்குமா? அப்போ நீங்கள் தயவுசெய்து சிவனுடைய வீட்டை சிவனோட வீடுன்னு சொல்லலாம். திருவெண்காடு போங்கன்னு சொல்லுங்கள், அது வந்து புதன் சலமாக கருதப்படுதுன்னு வேணால் நீங்கள் சொல்லலாம். அவளைய
இன்ஃபேக்ட் எங்கள் ஊரில் திருநெல்வேலி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நவ திருப்பதினு சொல்கிறாங்க. பெருமாளுக்கு ஏது வந்து நவகிரகம்லாம், பெருமாள்லாம் வந்து பெருமாளும் சிவனும் வந்து ஒரு ஒரு கோடி மடங்கு மேலே இருக்கக்கூடிய ஆள், ஒரு கோடி மடங்கு கீழே இருக்கக்கூடிய கிரகத்துக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்னு சொன்னால் விச் இஸ் அப்சல்யூட்லி ராங். நம்பர் டூ வந்து இப்போ நான் எப்போவுமே சொல்லக்கூடியதான், இப்போ எனக்கு பிரைம் மினிஸ்டரோ சீஃப் மினிஸ்டரோ எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னால், பிரைம் மினிஸ்டர் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு, நான் லோக்கல் கவுன்சிலருக்கு பயப்படணுமா? கவுன்சிலர் பிரைம் மினிஸ்டர்னு எனக்கு ஃப்ரெண்டுனா கவுன்சிலர் டெய்லி என் வீட்டில் வந்து நிற்பான். ஸோ நீங்கள் வந்து ஆல்வேஸ் பி வித் அல்டிமேட். இந்த இடைத்தரகர்கள்ட்ட போவோம்னா இடையில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் போவோம்னா, நம்பர் ஒன்று குருவர்களால் அவனர்களால் அவன் தாழ் வணங்கி, அவர்களால் அவளவர்களால் அவன் தாழ் வணங்கி. ஒன்று குருக்கிட்ட போங்க, குரு மூலயமாக அல்டிமேட் அடைங்க, அல்லது தாயாரை சரணடைங்க, தாயார் மூலமாக பெருமாள் அடைங்க. இதுதான் வந்து சைவ மைனவத்துக்குடைய ஃபண்டமெண்டல். இதை நீங்கள் நான் ஃபாலோ பண்ணுறேன், நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். பி வித் அல்டிமேட்னு அற்புதமான தகவல் சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் சார், யார் பேசுறீங்க? இல்லை, இப்போது வெங்கட் ஒரு சிறிய விஷயம், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து டிப்ளமோ இன் மெக்கானிக்கல். ஓகே வெங்கட், நீங்கள் ஒரு வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் வெங்கட், வார்த்தைகள் தான் வாழ்க்கையாக மாறுகின்றன. நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்கன்னு கேட்டால், நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறேன், இன்ஜினியராக வேலை பார்க்குறேன்னு சொல்லணும். ஒரு சின்ன கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னா நீங்கள் உங்களையே குறுக்கிக் கொள்கிறீர்கள், நீங்களே உங்களை சுருக்கிக் கொள்கிறீர்கள். நீங்கள் வந்து அதாவது இந்த நொடி நம்ம உயிரோடு இருக்கோம், இன்றைக்கி வந்து அதிசயம் பொருந்தியது, நாளைக்கு ஒரு நாள் பிறக்க போகுது, நிச்சயமாக நாளை என்பதும் அதிசயம் பொருந்தியது. அப்போ பிலீவ் இன் மிராக்கிள்ஸ். அப்போது உங்கள்கிட்ட வந்து ரொம்ப ஒரு குறுகிய ஒரு தாட்டை, இந்த சென்ஸ் வந்து ஒரு ஒரு பணக்கார மனநிலை இல்லை, அது வந்து ஒரு ஒரு ஏக்கத்தோடு நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. அதை நீங்கள் மாறணும், மாற்றிக்கணும் அப்படின்னு, நீங்கள் மாறணும், நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திருச்செந்தூரும் திருவொட்டியும் உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் மனைவியை நிறைய இடத்துக்கு கூப்பிட்டு போங்க, அது உங்களுக்கு அடுத்த கட்டம் கொண்டு போகிறதுக்கு வழிவகுக்கும். உங்கள் வாசு என்பது இதை பண்ணும்போது அது வாசு என்பது சரியாகும். அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் வெங்கட். பிரபஞ்ச ரகசியம் இன்னைக்கு எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க சார்? பர்ஃபெக்ட். தை பிறந்தால் வழி பிறக்கும். இதனால் இந்த வார்த்தை, இந்த சொல்லாடல் அப்படின்னு பார்க்கும்பொழுது நான் அறிந்து நான் உணர்ந்து கொண்ட விஷயம்தான் அது. பொதுவாக வந்து நிறைய வீடுகளுக்கு நான் பலாயிரக்கணக்கான வீடுகளுக்கு போய் சென்று வந்ததோடைய விளைவாக இந்த எண்ண தோற்றம் என்னென்னா, வந்து நிறைய பேர் வீடு கிரகப்பிரவேசம் வந்து காக ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க, வெள்ளை அடிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த வீட்டில் வந்து வெள்ளை அடிக்கிறதுக்கு கூட பணம் இருக்காது, அந்தளவுக்கு வறுமையில் இருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல தான் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்ம வந்து போகின்னு ஒரு பண்டிகை வந்து இந்துக்கள் கொண்டாடுறாங்க. அந்த பண்டிகையோட நோக்கம் என்னென்னா, பழையதெல்லாம் வெளில அனுப்பணும் அப்படின்றதான். அந்த தை மாதத்துக்குள்ளே பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கணும் அப்படின்றதான் அந்த இடத்துல விஷயம். ஏன் இதை பண்ண சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம நினைக்கிறோன்னா போகிக்கு வந்து எல்லாத்தையும் வெளியேற்றணும்னா டயரை போட்டு கொளுத்திக்கிட்டு, பேப்பரை கொளுத்திக்கிட்டு, பாயை கொளுத்திட்டு இருக்கோம், பெட்ஷீட்டை கொளுத்துறோம், விச் இஸ் நாட் கரெக்ட். என்ன பண்ணணும்னு சொன்னால், நீங்கள் தேவையில்லாத பொருட்கள் வீட்டில் தங்கக்கூடாது. ஒரு பொருள் வந்து 96 நாட்களுக்கு மேலே உபயோகப்படுத்தப்படாமல் இருந்தால் 96 நாள்லேருந்து நெகட்டிவ் எனர்ஜி எமிட் பண்ணும். இது 100% உண்மை. இது கிரில்லியன் ஃபோட்டோகிராஃபியில் வந்து நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். இஃப் தட் பீங் த கேஸ், நீங்கள் என்னென்னா அந்த பொருள் வந்து அந்த எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி தங்க தங்க பாசிட்டிவ் எனர்ஜிலாம் கில் பண்ண ஆரம்பிச்சிடும். நமக்கு கஷ்டம், நோய், பிரச்சனை, எல்லா விஷயங்களும் நம்ம பேச ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம வந்து வெளியில் அனுப்பும்போது கெட்டதும் வெளியில் போயிடுது. சப்போஸ் வந்து நம்ம பொங்கலுக்காக அசைக்கும் பொழுது அந்த எனர்ஜி வந்து கட் ஆகிடும். நம்ம ஏதோ பாத்திரத்தை கழுவி வைக்கிறோம், அம்மா கொடுத்த சீதனம் கீதனம் எதாக இருந்தாலுமே உபயோகப்படுத்தப்படலாம், அதை கொடுத்துடணும். நம்பர் டூ வந்து நீங்கள் சுண்ணாம்பு அடிக்கணும்னு வரும்போது ஒரு 4 பேருக்கு வேலைக்கு வந்து வச்சு அவனுக்கு சம்பளம் கொடுக்குறீங்க. உச்சக்கட்ட கஷ்டத்தில் இருந்தால் கூட 4 பேருக்கு உதவும் போது அந்த 4 பேருக்கு உதவ பணம் 4000 மடங்காக திரும்பி வரணுன்றதான் இதோட பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ தயவுசெய்து போகி என்பது பொருட்களை கொளுத்தாமல், பூமியை அசுத்தப்படுத்தாமல், தேவையில்லாத பொருட்களை உபயோகப்படுத்தப்படாத பொருட்களை ஒன்று விற்றுருங்க, இல்லை இல்லாதவங்களுக்கு கொடுங்க. நம்பர் 2, நிச்சயமாக ஒவ்வொரு தைக்கும் ஒயிட் வாஷ் பண்ணி தையை வந்து ரொம்ப சந்தோஷமாக வரவேற்க தயாராகுங்கள். உங்கள் லைஃப்பில் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்கின்ற ஒரு அந்த சொல்லாடலுக்கு அர்த்தம் என்ன என்பதை இதை நீங்கள் பண்ணும்போது, ரெகுலராக பண்ணும்போது உண்மை மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு புலப்படும். அது புலப்பட என்னுடைய அன்பான அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் அனைவருக்கும். அது அற்புதமான விளக்கம் சார். போகி என்பது பொருட்களை கொளுத்துவதற்காக அல்ல, கொடுத்து உதவுவதற்காக அப்படின்னு சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க?
லட்சுமி வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க லட்சுமி. வணக்கம் சார், உங்க ப்ரோக்ராம் ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கீங்க சார். மகிழ்ச்சிமா, மகிழ்ச்சி சார். லைன் இன்னைக்கு கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம் சார். மகிழ்ச்சி, 10 செகண்ட் வேஸ்ட் பண்ணிட்டீங்க, சொல்லுங்கமா. சார், வீடு பேஸ்மட்டம் போட்டு 4 வருஷம் ஆகுதுங்க சார். வந்து எழுப்பவே முடியலைங்க சார். வீட்லயும் கொஞ்சம் கஷ்டமாவே இருக்குங்க சார். அதை கட்டலாம்னு நினைச்சா மனசுல வேற பயமா இருக்கு, குழப்பமா இருக்கு. ஏதாவது அசம்பாவிதம் நடக்குமா என்னன்ற மாதிரி ஒரு மாதிரியாவே இருக்குங்க சார். லட்சுமி, திருச்சியில நீங்க எங்க இருந்து பேசுறீங்க சார்? நான் துறையூர் பக்கத்துல மண்பரங்கிற ஒரு கிராமத்துல இருந்து பேசுறேன் சார். துறையூர் பக்கத்துல இருந்து பேசுறீங்களா? அப்ப அங்க ஒரு அழகு மலைன்னு ஒரு மலை இருக்கா துறையூர் பக்கத்துல? இருக்குங்க சார். அந்த அந்த மலையில வந்து நரசிம்மர் ஏதாவது இருக்காரா, பாத்திருக்கீங்களா? பெருமாள் கோயில கருப்பர் குதிரையோட உள்ள இருக்கிறது. இது வந்து மதுரை அழகர் கோயிலுக்கு ஒத்த கோவில். நம்பர் 2, அந்த கோயில நரசிம்மர் வந்து ஒரு ஒரு அற்புதமான ஒரு நரசிம்மர்மா. ஆக்சுவலா டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா வந்து அந்த பெருமாள் வந்து கிழக்கு பார்த்திருப்பாருமா. இந்த நரசிம்மர் முன்னாடி நின்று பெருமாளையும் நரசிம்மர் ஒரு சேர வணங்கி வாருங்க. அந்த நரசிம்மர் உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போவார். உங்க வீட்டில் வந்து நீங்க கட்டக்கூடிய வீட்டில் பிரச்சனை இருக்குமா? நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, உங்க கணவர் வந்து ஏதாவது தவறான பழக்கம் இருக்கின்றதாமா? இல்லைங்க சார், அவருக்கு அந்த மாதிரி பழக்கம் இல்லைங்க சார். போஸ்ட் ஆபீஸ்ல வேலை பார்க்கறாரு சார். என்னமா? போஸ்ட் ஆபீஸ்ல வேலை பார்க்கறாரு சார். சரிம்மா, அப்ப வந்து அந்த பழக்கம் இல்லைன்னா அதுக்கு வந்து நான் வந்து இருக்கும்னு சொல்லி ஆர்கியூ பண்றதுக்கு நான் ஆள் இல்லம்மா. பட் அப்ப உடல்நிலையை அது பாதிக்குமா? அது பொதுவாக காலையும் ஆர்டியும் பாதிக்கும். உங்க வீடு வந்து வடமேற்கு பிரச்சனைக்குரிய பகுதி. வடமேற்குன்றது வடக்கும் மேற்கும் சந்திக்கூடிய பகுதி. அந்த இடத்துல ஏதோ தவறு பண்ணிருக்கீங்க, அதனாலதான் அந்த நரசிம்மர் உங்களை அந்த இடத்துக்கு போகாம தடுக்கிறார். ஸோ நீங்க அந்த கோயிலுக்கு போங்க. நல்ல ஆண்டாள் வாஸ்து கன்சல்டன்ட் இருக்காங்க அந்த வட்டாரத்திலே. அவங்கள வந்து நீங்க கன்சல்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சரியான தீர்வு கொடுப்பாங்க. இந்த வாஸ்து என்னோட வாஸ்துல பரிகாரம் கிடையாதுமா. ஸோ வந்து இப்பயே அதை ரெக்டிஃபை பண்ணீங்க. மிக சிறந்த அற்புதமான வாழ்க்கையை வாழ உங்களுடைய அழகுமலை நரசிம்மர் உங்களுக்கு துணை நிற்பதற்கு எனக்கு அன்பான வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். சமீப காலமா எனக்கு இந்த சந்தேகம் சார், நீங்க பி வித் தி அல்டிமேட் சொல்றீங்க இல்லீங்களா? கொஞ்ச நாட்களுக்கு முன்பு வரைக்கும் நீங்க வந்து ஆண்டாளுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தீங்க சார். இப்ப வந்து அல்டிமேட்டா நீங்க சொல்ற அந்த பெருமாள் சிவனுடைய மகனான முருகனுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறீங்க இல்லையா? திருச்செந்தூர் போகணும்னு சொல்றீங்க, அங்க போய் வந்து நிறைய விஷயங்கள் பண்ண சொல்றீங்க, ஏன் இந்த மாற்றம்? மாற்றம்னா ஆண்டாள் பக்தியெல்லாம் வந்து எந்த ஒரு இன்ச்சு கூட எனக்கு கம்மியாகல. அதாவது நான் எப்படி என் லைஃபை ஸ்டார்ட் பண்ணோம் அந்த லைஃபை தான் வந்து மக்களுக்கு கொடுக்கணும் ஆசைப்பட்றேன். நீங்கள் எடுத்தோடனே வந்து ஒரு பணக்கார லைஃப் கொடுத்துட்டீங்கன்னா அந்த பணத்தின் மேலே மரியாதை இல்லாமல் போயிடும். ஸோ ஒரு பிச்சைக்காரனாக இருந்து பணக்காரனாக மாறும்போது பணத்தோட அருமை தெரியும், பணத்தோட வேல்யூ புரியும்போது அது வந்து ப்ராப்பராக அந்த பணம் செலவு பண்ணப்படும். இப்போ இதில் என்ன விஷயம்னா, அந்த முருகர் விஷயத்தில், திருச்செந்தூர் முருகரில் நான் அந்த கோயிலில் பிச்சை எடுத்திருக்கேன். பிச்சை எடுக்கக்கூடிய சூழ்நிலை, பிச்சை எடுக்குன்னு எடுக்கல, பிச்சை எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஒரு பிரம்மாண்டமான மாற்றம். அங்கேருந்து தான் ஆண்டாள் கோயிலுக்கு போகிறேன். அப்போ நீங்கள் வந்து நம்ம எடுத்தோன்னா 5க்கு போவானா, 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுன்றதுக்காக தான் திருச்செந்தூர் நான் சொல்கிறேன். இன்னொரு விஷயம் மிக முக்கியமானது என்னென்னா, எப்போவுமே பெற்றோர்களுக்கு வந்து தன் பிள்ளைங்களுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த வகையில் நான் எப்படி பார்க்கணும், ஆண்டாளை வந்து முருகர் வந்து ஆண்டாளுக்கு மாப்பிள்ளையாக நான் பார்க்குறேன். ஸோ மாப்பிள்ளையோ பொண்ணோ மகனோ எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அவங்கள விட. ஸோ தன்னுடைய மகனையோ மகளையோ பார்க்கும்பொழுது இன்னும் எல்லா தெய்வங்களும் சேர்ந்து இருந்து பண்ணுவாங்கன்றதோட அதோடைய இன்னொரு விஷயம். பட் அந்த மடிப்பிச்சைன்றது வந்து அந்த திருச்செந்தூருக்கான ஒரு விஷயம். அந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கும்பொழுது, கடலோடு ஆரம்பிக்கும்போது, நீளத்தோடு ஆரம்பிக்கும்பொழுது மிக பர்ஃபெக்டாக வந்து உங்களோட லைஃப் பார்த்து வந்து நிர்ணயிக்கப்படும். எனக்கு தெரிஞ்சு எல்லா ஜோதிடர்களும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கட்டத்தில் எல்லாருமே வந்து ஒரு இடத்துல திருச்செந்தூர் போக சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நான் என்னென்ன ஆராய்ச்சி பண்ணி பார்த்தபோது அது உள்ள ஒரு பெரிய சூட்சமம் இருக்கின்றது. அதனால தான் நானும் இப்போ வந்து திருச்செந்தூரை கையில் எடுத்திருக்கேன். இன்ஃபேக்ட் என்னோடய லைஃப் டைம் வரைக்கும் இனிமேல் நான் 5 வருடமோ 10 வருடமோ 50 வருடம் எவ்வளோ நாள் உயிரோடு இருக்கப்போனோ திருச்செந்தூர் முருகனை பற்றி அதிகம் பேச போகிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்சதை விட எனக்கு கொஞ்சம் அதிகம் தெரியும். ஏன்னா வந்து என்னோடய ரிசர்ச்சில் நான் அதிக நாள் அதிக நேரம் அதிக விஷயத்துக்கு வந்து நான் மெனக்கெட்டு தேடினது வந்து திருச்செந்தூர் முருகன் தான். என்கிட்ட இருக்க விஷயங்கள் உங்களுக்கு நிறைய அளவில் பயன்படும். காத்திருங்கள், எதிர்பார்த்துருங்கள். நிச்சயமா சார், மெய்ஸில் இருக்கக்கூடிய அற்புதமான விளக்கங்கள் கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா. யார் பேசுறீங்க?
நீங்களும் இட் மீன்ஸ் என்னன்னா நீங்களும் பிரபஞ்சத்தோட கனெக்டடு. ஒரே ஒரு விஷயம் என்ன நான் உங்களுக்கு சொல்லணும் ஆண்டால், நீங்க ஒரு தெய்வ குழந்தை, ரொம்ப அமோகமா இருப்பீங்க, சிறப்பா இருப்பீங்கம்மா. உங்க வாயால எதுவுமே நெகட்டிவா சொல்லாதீங்க. கஷ்டம், குழந்தை, கல்யாணம், கணவர், எந்த பிரச்சனையுமே சொல்லாதீங்க. உங்க வாயால நான் நல்லா இருக்க வழி கேளுங்க, நான் சொல்றேம்மா. உங்க கேள்வி கேளுங்கம்மா. சார், இது மாதிரி எனக்கு வேலை கிடைக்கணும் சார். அப்புறம் எங்க வீடு வந்து கொஞ்சம் இடிச்சு இடிச்சு. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க ஆண்டால், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? பொதுவாக இந்த ஒரு உங்களோட டோன் வச்சு நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவிட்டி இருக்குமா, நிறைய லைட் ப்ளூ யூஸ் பண்ணுங்க, நம்பர் ஒன்னு. நம்பர் ரெண்டு, வசதி வாய்ப்பு இருக்குன்னா ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு மீன் தொட்டி வாங்கிக்கோங்க. ஒரு 10 கோல்டு கலர் ஃபிஷ் 10-20 போட்டுங்க. எண்ணிக்கை முக்கியம் இல்லை, நீங்க அந்த மீனை பார்க்க பழகுங்கள். நிறைய மியூசிக்கோட இருங்க. இளையராஜா பாட்டு, ஜேசாஸ் பாட்டு, உங்களுக்கு என்ன பாட்டு, சித்ரா, ஜானகி, எது கேட்கணுமோ கேளுங்க. 22 நேரம் சாமி பாட்டு கேளுங்க. 2 மணி நேரம் வந்து சாமி பாட்டு, 22 நேரம் சினிமா பாட்டு, 2 மணி நேரம் சாமி பாட்டு கேளுங்க. உங்கள் லைஃப்பில் மாற்றம் ஏற்படும். கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாதரும் திருவெண்காடு ஸ்வேதராணேஸ்வரம் உங்களுக்கு அடுத்த கட்டம் கொண்டு போகிறதுக்கான சாமியாக இருப்பாங்க. அன்பான வாழ்த்துக்கள் ஆண்டால். வாழ்க வளமுடன். இந்த மடிப்பிச்சை எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா, அதனுடைய கான்செப்ட் என்ன சார், தாத்பரியம் என்ன? சரி, ஒருவனுக்கு வந்து அவங்க முன்னோர்கள் இந்த கர்மா வந்து நம்ம நிறைய விஷயங்கள் கர்மாவை பற்றி பேசுகிறோம். இந்த கர்மா அப்படின்போது நம்ம முன்னோர்கள் உடைய சம்பாதிச்ச சொத்து நமக்கு வர்றது போல் அவங்களோட பாவ புண்ணியங்களும் நமக்கு வரும். பாவங்கள் அதிகமாக இருக்கும்போது நமக்கு பிரச்சனைகளுடைய இப்போ வாழக்கூடிய வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். இது வந்து இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னா ரெண்டு விஷயந்தான் பொதுவாக. அந்த கர்மா கார்மிக் பேலன்சிங் அப்படின்னு சொன்னால் ரெண்டு விஷயந்தான் என்னோடய கண்டுபிடிப்பில். ஒன்று, உணவு. நான் பார்க்கக்கூடிய பொண்ணு 1000 பேருக்கு வாசி பார்ப்பேனா 800 பேருக்கு உணவில் தான் ஈடுபட சொல்வேன். உணவு தொழிலில் ஈடுபட்டால் அது ஒரு பெரிய ஒரு நிவர்த்தி. நம்பர் ரெண்டு, நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த தான் என்ற ஒரு அகம்பாவம், ஈகோ, எட்ஜிங் காட் அவுட், இது வந்து உடைக்கப்படணும். அந்த தான்ன்ற ஒரு வார்த்தை உடைக்கப்படணும். அது எப்போ உடைக்கப்படும்னா, ஒருவேளை சோத்துக்கு, ஒருவேளை காப்பிக்கு, ஒருவேளை டீக்கு, ஒரு தங்க இடம் இல்லாமல் ஒரு சாதாரண வேஷ்டி சட்டையை போட்டுக்கிட்டு, சாதாரண வேஷ்டி துண்டோட ஒரு இடத்துல வந்து எந்த வித ஏசியும் இல்லாமல் அதாவது கோயில் வாசலில் படுத்து கிடக்கும்போது தான் இந்த தான்ற அகம்பாவம் உடையும். எப்போ தான்ற அகம்பாவம் உடையுதோ இந்த கர்மா வந்து குயிக்காக அது கணக்கை சரி பண்ணிக்கும். அது சரி பண்ணும் பொழுது உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றம் வரும். இன்ஃபேக்ட் வந்து எனக்கு ஒருத்தவங்க அம்மா கேட்டாங்க, ஒரு ரீசெண்டாக ஒரு இடத்துல பார்த்துப்போம், நான் ஜென்ரலாக பேசியிருந்தேன் மடிப்பிச்சுன்னு ஒரு விஷயம். இதேமாதிரி அவங்க கேட்கும்போது, ஐயோ மடிப்பிச்சு அதெல்லாம் எப்படி எடுக்கிறது, அவங்க ஒரு பெரிய பணக்கார வீடு. அவங்களுக்கு என்ன புரியாதுன்னா, வந்து இப்போ இருக்கிற நிலைமைக்கு அவங்களுக்கு புரியாது. நாளைக்கு அது போன்ற பெண்களுக்கு, அவங்க பிள்ளைக்கோ கணவருக்கோ அவங்க ஃபேமிலிக்கோ ஏதோ ஒரு இஷ்யூ வரும்போது அவங்க முதல்ல வேண்டது மடிப்பிச்சை தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் 2 இடம் மடிப்பிச்சைக்கு டாப் கிளாஸ் பிளேஸ் இன் தமிழ்நாடுன்னு சொன்னால், ஒன்று திருச்செந்தூர், இன்னொன்று வந்து சமயபுரம் மாரியம்மன். இது உண்மை. இதுக்கு டைம்லாம் கிடையாது. போய் 2-3 நாள், 5 நாள், 7 நாள், எவ்வளோ நாள் வேணால் இருக்கலாம். அது வந்து அந்த தான்றதை ஒழிச்சுட்டு நம்ம 10/11 இந்த உலகத்தில் நமக்கு மேலே கடவுள் இருக்காரு, நம்ம விட 1000 பேர் பெரியவங்க இருக்காங்க அப்படின்ற எண்ணம் வரும்போது தான் இந்த அகம்பாவம் வந்து நம்மளை விட்டு போவோம். அகம்பாவம் போகும்போது அகம் சுத்தமாகும். அகம் சுத்தமானால் நீங்கள் பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிடுவீங்க. பிரபஞ்சம் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும் நல்ல விஷயங்களை. மடிப்பிச்சைக்கு பின்னாடி இவ்வளவு தாத்பரியம் இருக்குன்னு ரொம்ப அற்புதமா சொன்னீங்க சார். புரியுது, ரொம்ப சுவாரஸ்யமாவும் இருந்தது. ஆனா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், இதை எந்த கோவில்ல வேணாலும் போய் எடுக்கலாமே, எங்க எடுத்தாலுமே இந்த தான் என்ற அகம்பாவம் வந்து போயிடும் இல்லைங்களா, ஏன் குறிப்பா அந்த 2 கோவில் மட்டும் ஸ்பெசிபிக்கா சொல்றீங்க? சரி, நான் உணர்ந்த வரைக்கும் எல்லா கோயிலும் வந்து ஒரு பவர்ஃபுல்லான டெம்பிள், எனர்ஜி ஒரு டேங்க் தான். நான் இல்லைன்னு சொல்லல. திருச்செந்தூர் முருகில் முருகர் இருக்கார் எனக்கு தெரியும், சமயபுரத்தில் மாரியம்மன் இருக்காங்க எனக்கு தெரியும். அது வந்து சாமானியர்கள் அதிகம் கூடக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல எனர்ஜி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். பணக்காரர்கள் வந்து ஒரு இடத்துக்கு போக போக அந்த இடத்துல எனர்ஜி கம்மியாகிடுது. ஏன்னா பணக்காரர் வந்து எனக்கு என்னோடய அனுபவத்தில் ஒரு ஃபீஸ் கொடுக்கும்போது கூட எண்ணி கொடுப்பாங்க, எதாவது கம்மி பண்ண முடியுமான்னு கேட்பாங்க. இனி வரைக்கும் 1 ஏழை கூட என்னை ஏமாற்றி நான் பார்க்கல. அதனால் அந்த குணம் இருக்கிறனால தான் 7 ஒரு நாள் பணக்காரன் ஆவான். பணக்காரன் வந்து ஏமாத்துறதுனால தான் 10 இடம் பார்ப்பாங்க, 10 இடம் பார்த்து 1 இடத்துக்கு பணம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் ஆட்டோமேட்டிக்காக 1 நாள் ஏழையாவான். இது என்னோடய கேஸ்க்காக நான் சொல்லலை. அந்த எண்ணம் மாற்றம் ஏற்படுது, அந்த சூழ்நிலைகள் மாறும்பொழுது.
அப்போ சாமானியன் எங்கெல்லாம் போறானோ அந்த இடங்கள்லாம் மிக சிறந்த இடங்கள். அந்த வகையில் தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் திருச்செந்தூரும் சமயபுரம் அல்டிமேட். நான் திரும்பவும் சொல்றேன், திருச்செந்தூர் முருகன் இருக்கின்றார், சமயபுரத்தில் மாரியம்மன் இருக்கின்றார். உணர்ந்து பார்த்தவர்களுக்கு இந்த உண்மை புரியும். அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? செல்வம், கடலூர். செல்வம் சார், சொல்லுங்க உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. உங்க உங்க நிகழ்ச்சி நான் தொடர்ந்து போட்டிருக்கேன். லைன் கிடைக்கல. லைன் கிடைச்சி ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. மகிழ்ச்சி. நாங்க வந்து வீடு கட்டிருக்கோம் வடக்கு வாசப்படி. ஐயா உங்களுக்கு வயசு 55 இருக்குமா? 52 ஆகுது சார். ஓகே, மன்னிச்சுங்க, 3 வயசு எக்ஸ்ட்ரா சொல்லிட்டேன். அப்போ கொஞ்சம் கவலைகள் அதிகமா இருக்கு உங்களுக்கு. அப்போ வீட்டுல ரெண்டு பெண் ஒரு ஆணா சார்? இல்ல சார். வீட்டுல எத்தனை குழந்தைகள்? ரெண்டு பெண் ஒரு ஆணான்னு கேட்டேன். ரெண்டு பிள்ளை இல்ல, ரெண்டு பசங்க சார். ரெண்டு பசங்க. பெண்கள் அதிகமா இருக்கணும் சார். வேற யாரும் இருக்காங்களா உங்க வீட்டுல? உங்க மனைவியை தவிர? என் மனைவி மட்டும் தான் இருக்காங்க, வேற யாரும் இல்ல. உங்க அம்மா, உங்க தங்க, அக்கா யாரும் இல்ல? யாரும் இல்ல சார். ஓகே, நம்பர் 1. நம்பர் 2 சார், இப்போ என்னோட கேள்வி, உங்க மனைவியை வந்து கடைசியா எந்த சினிமா கூட்டு போனீங்க? அவங்க வந்து சினிமா அதிகம் விரும்புறது இல்ல சார். அவங்க அதிகமா அவங்க விரும்புறது இல்ல சார். அவங்க சரி, அவங்க விரும்புற என்ன விரும்புவாங்க ரொம்ப? பொது சுவரா இருக்கும், காம்பவுண்ட் இருக்கா, ஜன்னல் இருக்கா சார்? கிழக்குல வடக்குல ஜன்னல் இருக்கா, காம்பவுண்ட் இருக்கா உங்களுக்கு? காம்பவுண்ட் இருக்கு சார். ஒரு ஜன்னல் வச்சிருக்கோம் வாசப்படிக்கு, அதாவது வாசலுக்கு, மெயின் வாசல் பக்கத்துலயே ஒரு வாசல். ஐயா மன்னிக்கவும், வீடு கிழக்கும் வடக்கும் பாதிக்கப்பட்ட வீடு, குறிப்பா கிழக்கு பாதிக்கப்பட்ட வீடு. வீடு ஃபுல்லா சாமி போட்டோ வச்சிருக்கீங்களா? கொஞ்சம் தான் சார் இருக்குது. நம்பி வந்தவங்க மனைவிக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுங்க. 4 இடத்துக்கு கூட்டு போங்க, சினிமா கூட்டு போங்க, வெளிநாடு கூட்டு போங்க, வெளியூர் கூட்டு போங்க. நீங்க என்னைக்கு சந்தோஷத்தை உங்களை நம்பி வந்து உங்க கூட இருக்கக்கூடிய உங்க வீட்டில் கூடிய ஆட்களுக்கு கொடுக்குறீங்களோ அது நல்ல பலனை கொடுக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க ஃபீமேல் ஜாஸ்தியா இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல ரெண்டு பசுமாடாவது வளர்த்துங்க. உங்க பையனை வந்து ரெண்டு பையன ஒரு பையனை தத்து கொடுக்க சொல்லுவாங்க, ஏதாவது சொல்லியிருக்காங்களா சார் அது போல? சார் நீங்க வந்து ரெண்டாவது பையனை தத்து கொடுக்கறது நல்லது சார். கொடுக்குற பட்சத்தில் திருச்செந்தூருக்கு கொடுங்க. மிக பிரம்மாண்டமான வெற்றியும் ஆனந்தமான வாழ்க்கையும் ஆரோக்கியமும் சந்தோஷமும் உங்களுக்கு நிரந்தரமாக இருக்க என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாழ்கலம் ஐயா. செல்வம், அழைப்பிற்கு நன்றி சார். வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி. அட்வான்ஸ் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நண்பர்கள் அனைவருக்கும் நிறைவாக ஒரு செய்தி. ஏற்கனவே சொன்னது போல் ஜனவரி 6 கோபாலசாமி திருமண மண்டபம், பிரபஞ்ச ரகசியம் குறித்து ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி காலை 8 மணிலேருந்து 7 மணி வரைக்கும். 6 மணிக்கு நிகழ்ச்சி ஷார்ப்பாக முடிஞ்சிடும். இதில் சாலகிராமம் வாங்கணும், கோமதி சக்கரம் வாங்கணும், தாமரவணி வாங்கணும், தயவுசெய்து முன்னாலே சொல்லிவிடுங்க. வரவங்க தண்ணி பாட்டில் குடிக்கிறதுக்கு எடுத்துருவாங்க, சாப்பிட்றதுக்கு தட்டு எடுத்துருவாங்க, அது யூஸ் அண்ட் த்ரோவாக இருக்கக்கூடாது. நம்பர் 3 வந்து நீங்கள் தூங்க வரீங்கன்னா பெட்ஷீட் பில்லோலாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க, நோட்டு பென்னு கையில் வச்சுங்க. 2வது வந்து எழுதி கொஸ்டின் எழுதி வந்து எழுதி எடுத்துருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஏற்கனவே வந்து 1300 பேர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து ஃபர்தராக வேணும், நிச்சயமாக எனக்கு சாலகிராமம் வேணும், அது வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 9787-9786-7 என்கின்ற நம்பருக்கும், 9865-3000-6 என்கின்ற நம்பருக்கும் ஃபோன் பண்ணி உங்கள் டீட்டெயில் கேட்டுங்க. எல்லாருக்கும் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வருடம் எல்லாருக்குமே நல்லபடியாக முடிஞ்சிருக்கும். நல்லபடியாக இல்லைன்றவங்களுக்கும் ஆனால் நான் ஷுவர் ஷார்ட் சொல்கிறேன், 2019 திருச்செந்தூரோட உங்களோட லைஃபை தொடங்குங்க. 1ஆம் தேதி தான் போகணும்னு இல்லை, அந்த தை மாதத்துக்குள்ளே போயிட்டு வந்துடுங்க. பிரம்மாண்டமான முன்னேற்றமும் வாழ்க்கையில் சந்தோஷமும் ஆரோக்கியமும் மன நிறைவும் மன நிம்மதியும் எப்பொழுதுமே உங்களுக்கு இருக்க என்னுடைய அன்பான அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். 2019 வாழ்த்துக்களோடு உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நாளைக்கு வந்து எல்லோரும் கொடுத்து லைஃபை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 2 பேருக்காவது சாப்பாடு கொடுங்க, 10 பேருக்காவது உணவு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். 10 ரூபா, 20 ரூபா, 100 ரூபா ஏதாவது கொடுங்க. இருக்கிறது நம்மகிட்ட ஒன்றுமே இல்லையா, ஏதாவது என்ன இருக்கோ ஒரு பழைய சட்டையாவது யாருக்காவது கொடுத்து போட்டுக்க சொல்லுங்கள். ஏன் நாளைக்கு வந்து நிகழ்வுன்றது வந்து சும்மா வந்து நைட்டு போய் வந்து பார்ட்டி கிட்டி போகிறதெல்லாம் இல்லாமல், நாளைக்கு கண் விழிக்கும் போது, இந்த ஆங்கில புத்தாண்டில் கண் விழிக்கும் போது, முதல்ல முழிக்கும் போது கொடுத்து நம்ம ஆரம்பிக்கும் போது இறைக்கின்ற கிணறுதான் சுரக்கும் என்கின்ற உண்மை வந்து உங்களுக்கு புலப்பட ஆரம்பிக்கும். இந்த எவன் கொடுக்கின்றானோ அவனுக்கு மட்டும்தான் இந்த உலகம். நன்றியோட, உதவியோட, மன்னிப்போடு நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். பிரம்மாண்டமான வெற்றி நிச்சயம். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி பாடும் விவானதலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே, நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய்ஹிந்த். ஆல் இஸ் வெல்.